ஹாய் அர்ஜுன். டாட் எப்படி இருக்கீங்க டாட்? உட்கார் உட்கார் உட்கார். வெரி வெரி ஹாப்பி. யூ கேம் அட் லாஸ்ட். குட். ஹவ் இஸ் லைஃப்? சூப்பர் சூப்பர். ஆமா, என்ன திடீர்னு புரட்டு வந்திருக்க? அம்மா சொல்லி தான் வந்தோன்னு சொல்லாமா? வரேன்னு எனக்கு கொஞ்சம் கூட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதுவா டாட்? ஏன், என்னடா யோசிக்கிற? சொன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாட். அப்படி திடீர்னு வந்தால் தானே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அதான் சொல்லாமல் வந்தேன். ஸோ நைஸ், ஸோ நைஸ். என்ன டாட், ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க. அது ஒரு டென்ஷன் ஆஃபீஸில். எனிவே நீ வந்துட்டல்ல, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. கவலையே போடாதீங்க, நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி. சரி, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் டாட். நீங்கள்? இனிமேல் தான். ஓகே, எது வரதுனாலும் நாளை காலையில் பேசிப்போம். சரி, ஓகே டாட். படுத்த நாள் ரெஸ்ட் எடு. ஓகே 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 ஓகே. பாய் பாய். Good night. Good night, Dad. Yeah. வித்யா, நம்ம கிருஷ்ணாவோட லாயர் வந்திருக்கிறாரு. ஆ, தெரியும். வணக்கம். எதுக்கு சார் அவசரமா கால் பண்ணி மீட் பண்ணுன்னு சொன்னீங்க? என்ன விஷயம்? நிக்கி வச்சே பேசிட்டு இருக்கேன், வாங்க உட்கார்ந்து பேச. சாரி, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன விஷயம் சார், சொல்லுங்க. மேடம், யூஎஸ்க்கு ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா போறேன்னு சொல்லியிருந்தல்ல? ஆமா. போயிட்டு வரும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரை பார்த்தேன். யார பாத்தீங்க? ராமோட மூத்த பையன். என்னது, ராமோட மூத்த சன் அர்ஜுனையா? ஆமா. அவன் இங்க வரானா? ஃப்ளைட்ல என் கூட தான் மேடம் வந்தார். அவரு என் பக்கத்து சீட்ல தான் உட்கார்ந்திருந்தாரு. கேஷுவலா அவர் கூட பேசும்போது பிசினஸ்ல, கரண்ட் இஷ்யூஸ்ல, எல்லாத்துலயும் நல்லா தெளிவா இருக்காரு. அவர் சொந்தமா யூஎஸ்ல ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காமே. ஆமா, ஆல்ரெடி தெரியும். ஆனா இப்போ எதுக்கு இங்க வரா? என் ஃப்ரெண்டு கேன்சல் பண்ண டிக்கெட்ல தான் மேடம் அவரு வந்தாரு. அவங்க அம்மா அர்ஜென்ட்டா புறப்பட்டு வர சொன்னாங்களாம், அதனால டிக்கெட் வேணும்னு கேட்டு வாங்கினா. ஆமா கிருஷ்ணா, உங்க அப்பாவோட பிசினஸையும் சேர்த்து பார்க்க போறதா முன்னாடியே பேசிட்டு இருந்தாரு. பாக்குறதுக்கு அவன் பால் வடிகிற முகமா தான் இருப்பான், ஆனா அவன் ஒரு என்சைக்ளோபீடியா. சித்தப்பா, நீங்களே இவ்வளவு சொல்றீங்கன்னா விஷயம் உள்ளவன் தான். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா கிருஷ்ணா, அவன் சின்ன வயசுலயே ரொம்ப பிரில்லியன்ட். காலேஜ்ல அவனுக்கு மெரிட்லயே சீட் கிடைச்சிச்சு. யூனிவர்சிட்டிலேயே நம்பர் ஒன் ஸ்காலர் அவன். எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்ல. படிக்கிற டைம்ல அவங்க குடும்பத்தை பத்தியும் பழைய கதைகளை பத்தியும் அம்மா என்கிட்ட சொன்னதே இல்ல. எல்லா கதையும் எனக்கு லேட்டா தான் தெரியும். அதுவும் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான். ஓகே மேடம், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உதவுமேனு சொன்னேன், நான் கிளம்புறேன். தேங்க் யூ சார். மேடம், உங்களுக்கு எதிராக ஒரு யங்ஸ்டர் இறக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இனிமே உங்க மூவ் எல்லாம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓகே மேடம். என்ன கிருஷ்ணா, அர்ஜுன் வரானே யோசிக்கிறியா? அவன் ராஜேஷ் மாதிரி துரு துருன்னெலாம் இருக்க மாட்டான், ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அதுதான் ரொம்ப டேஞ்சர் சித்தப்பா. இப்பதான் அவனோட நேச்சர் என்னன்னு தெரிஞ்சு போச்சுல. இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் கிருஷ்ணா? துரு துருன்னு இருக்கிறவங்கள அவங்க போக்குல இப்ப ஈஸியா மடக்கலாம். அப்படிதான் நான் ராஜேஷ மடக்கினேன். ஆனா சைலண்டா சாஃப்டா இருக்கிற கேரக்டர்ஸ புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் எப்படி மடக்க முடியும்? நீ சொல்றது ரொம்ப கரெக்ட்மா. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கும்னு சும்மாவா சொன்னாங்க. ஆனா உம்முன்னு இருக்கிற மனசுல என்ன இருக்குன்னு எப்படிமா தெரிஞ்சுக்க முடியும்? முதல்ல அவன் மூ என்னவா இருக்குன்னு பாப்போம், அதுக்கப்புறமா அவனை அட்டாக் பண்றத பத்தி யோசிப்போம். நீங்க சொல்ற மாதிரி முதல்ல அவன் கழுத்துல இறங்கட்டும், அப்புறம் இந்த கிருஷ்ணாவா அவனான்னு பாப்போம்.
ஹலோ, நான் ராஜேஷ் பேசுகிறேன். கண்டிப்பா கிளம்பிட்டேன், வந்துடுறேன்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஆ சரிடா, சரி அங்கேயே ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன். சரி 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 வந்துட்டேன். ஆ ஆ ரஞ்சேஷ், என்னண்ணே எங்கே வெளில கிளம்பிட்டியா? ஆமாண்ணா. எங்கே போகிற? அது எங்கே போகிறேன்னு தெரியாமே கிளம்பிட்டியா? இல்லைண்ணா, சும்மா அப்படியே வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு. அப்போ சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்க? இல்லை, நீ சும்மா தானே இருக்க? இல்லைண்ணா, வீட்டில் போர் அடிக்குது, அதான் அப்படியே வெளியே போயிட்டு வரலான்னு. ஓ, இந்த வயசுலேயே போர் அடிக்குதா? எந்த வேலையும் இல்லைன்னா போர் அடிக்க தான் செய்யும். ஒன்று நமக்காக வேலை செய்யணும், இல்லை அடுத்தவங்களுக்காக வேலை செய்யணும். இது ரெண்டுமே இல்லைன்னா தசை தெரியாத கடலில் போட்டு ஓட்டுற மாதிரி. சரி, அதெல்லாம் விடு, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாம்ல, போர்லாம் அடிக்காதுல்ல. சரி வா. இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லை. நீ போய் சொல்கிற, உனக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏய், நீ முன்ன மாதிரி கலகலப்பாகவே இல்லையே, யார் கூடயும் ஒட்ட மாட்டேங்கிற, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லா? இல்லைண்ணா, அது வந்து உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது சோகம் நிறைய இருக்கு. அதுவும் காலேஜ் முடிச்சுட்டு சும்மா இருக்க, உனக்கு சோகமா? கண்டிப்பா இது காதல் சோகமா தான் இருக்கும், என்னன்னு சொல்லு. சொல்லுடா, காதல் தோல்வியா? அப்பாட்ட வேற சண்டை போட்டிருக்க, வீட்டுக்கு குடிச்சிட்டுலாம் வேற வந்திருக்க, இப்பெல்லாம் ராத்திரி சரியா வீட்டுக்கு வரது இல்லையாம, எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் சரின்னு உனக்கே தோணுதா? இல்லைண்ணா, நான் காதலிச்சேங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பா அந்த குடும்பத்தை ஊரை விட்டே துரத்திட்டாரு. அது மட்டும் சரியா? ஏ, இங்க பாரு, அது சரி நான் சொல்ல, காதலிக்கிறது தப்பாண்ணா. ஏ, என்னடா பேசுற நீ, காதலிக்கிறது தப்புன்னு சொன்னா உலகத்திலே முதல் முட்டால் நானா தான் இருப்பேன். எல்லா ஜீவராசியும் ஏதோ ஒரு ஜீவன் மேல காதல் இருக்கிறதுனால தான் இந்த உலகமே இயங்குது, தெரியுமா உனக்கு? அதுல ஒரு பிரச்சனைனா உன்னையே நீ தண்டிச்சுப்பியா? அது எந்த விதத்துல நியாயம்? நீ என்ன பண்ணியிருக்கணும்? உன் காதலை பத்தி அப்பா கிட்ட சொல்லியிருந்திருக்கணும். அப்பா எதிர்த்தாலும் நீ உன் காதலுக்காக போராடி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இந்த வயசுல இப்படியெல்லாம் யாராவது பண்ணுவாங்களாடா? சொசைட்டியில் நல்ல அந்தஸ்தில் உள்ளவரோட புள்ளடா நீ. நீ குடிச்சிட்டு வந்தா எந்த தகப்பனை தாங்கிக்க முடியும்? சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பாசம் கட்டின அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. நான் ஒன்று சொல்கிறேன்டா, பெத்த வயிறு எரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்காது, தெரிஞ்சுக்கோ. இங்கே பார், பல காதல் திருமணம் மண்ணா போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெத்தவங்க வயிறு எரிஞ்சு சாபம் விடுறதுனால தான். ஏய், இங்கே பாரு, முதல்ல காதலிக்க கூடாது, அப்படி காதலிச்சா பெத்தவங்க சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏய், போராட்டம் இருக்க தாண்டா செய்யும், அப்படி இல்லைன்னா காதல் வாழ்க்கை டேஸ்டாகவே இருக்காது. அண்ணா, என்னோட காதலை அப்பா அம்மாட்ட சொல்லாது தப்பு தான், அதுக்காக அப்பா அந்த குடும்பத்தை ஊரை விட்டு வரட்டணுமாண்ணா. நம்ம அப்பா செஞ்சது கரெக்ட், நான் சொல்லடா, அதுவும் தப்பு தான். அப்பா என்ன பண்ணியிருந்துருக்கணும், நீ காதலிச்ச பொண்ணை பற்றி விசாரிச்சுருந்துருக்கணும், அவங்க அப்பா கிட்ட பேசியிருந்துருக்கணும். முடியலையா, உங்ககிட்ட பேசி அதை புரிய வச்சுருந்துருக்கணும். பொறுப்புள்ள அப்பாவை அப்படி செய்யாம அவரே அப்படி ஒரு முடிவெடுத்தது தப்பு தான். இவர் பேசின பேச்சுக்காக கிருஷ்ணா தற்கொலை பண்ணிக்க போய் அதனால அவர் ஜெயிலுக்கே போனார். நான் தான் கிருஷ்ணாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவளை காப்பாற்றினேன். நான் காப்பாற்றலைன்னா கொலைக்கேஸில் என்னாரும் அப்பா நிரந்தரமாக உள்ளே போயிருப்பார். அதை யோசிக்காமல்
என்ன அரெஸ்ட் பண்ண வச்சு எதிரிக்கு உதவி பண்றேன்னு என்ன வீட்லயே இருக்க கூடாதுன்னு வெளியே துரத்துறாரு. நான் எங்கனே போவேன்? ஏய், நீ ஏன்டா போகணும்? அப்படி நீ கோபப்பட்டு போனது தப்பு தானே? அவர் வீட்டை விட்டு போன்னு சொன்னது தப்பு தான். பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை சுட்டி காட்டி உணர வச்சிருந்துருக்கணும். அவர் அதை பண்ணலையே. அப்பாதான் ஏதோ கோபமா பேசிட்டாருன்னா நீ ஏன்டா அதை பெருசா எடுத்துக்கிற? அப்பா நம்மளை திட்டாம வேற யார திட்ட போறாரு? நீ அதை சாதாரணமா எடுத்துருந்துருக்கணும். நீ வெளில போய் அவர் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்திருக்க. எபர், உனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னா நீ பிடிவாதமா நின்னு இருக்கணும். வீட்டுக்குள்ளே இருந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்து, உனக்கு அந்த உரிமை இருக்கு. அதை விட்டுட்டு காதல் தோல்வின்னா வேற மாதிரிலாம் ரியாக்ட் பண்றது, குடிக்கிறது, யார்ட்டையும் பேசாம மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிறது, ராத்திரி லேட்டா வீட்டுக்கு வர்றது, என்னடா அதெல்லாம்? ராஜேஷ் வேணாண்டா, இனிமே நான் உன்னை பழைய ராஜேஷை தான் பார்க்கணும். என்ன புரியுதா? டே, நான் உங்ககிட்ட தான் சொல்றேன், இது என்னன்னு தெரியுதா? உன்னோட பைக்கி இது எப்படி உங்ககிட்ட வந்தது? நீ கீழே மிஸ் பண்ணிட்ட. வேற எதையும் மிஸ் பண்ணிடாத. யாரு யார் யாரு? கீர்த்தனா அக்கா கண்டுபிடிச்சிட்டா. என்னடி எனக்கு எவ்வளவு சீக்கிரமா வந்துட்டா? வீட்டுல ஒரு கிழவி. யாரு? மீனாட்சி பாட்டியா? அது பேர் மீனாட்சியா? ஆமா. அது எங்கேயோ கோவிலுக்கு போகணுமா? அதுக்காக காலையில ஏந்து என்ன ரெடி பண்ணி ஸ்கூல்ல இருந்து விட்டுருச்சு. அவங்களுக்கும் உனக்கு வந்து ஆகாதே. அப்புறமா உங்க அம்மா அந்த பாட்டி கூட ஒன்று அமிச்சாங்க. ஆமாமா, நீயே சீக்கிரம் வந்த. உன்னை பார்க்கதான் வந்தேன். என்ன, ஏதாவது ஸ்பெஷலா? எவ்ரி டைம் திங்கிறத பத்தி தான் யோசிப்பியா? என்னாலே அது முடியுமா அதான் யோசிப்பேன். அது சரி, சரியான ஆள் தான் பண்ணி. சரி, என்ன மேடம் சொல்லு. ஃபாரின்ல இருந்து அண்ணன் வந்திருக்காருமா? அர்ஜுன் அண்ணாவா? ஆமா ஆமா. அப்ப எனக்கு ஏதாவது வாங்கி பல்ல? அதை கொடுக்கறதுக்கு தான் இப்ப வந்த. என்ன வாங்கிட்டு வந்த சொல்லு சொல்லு. இரு எடுத்துட்டு வர. எங்க போற? இரு எடுத்துட்டு வர. எல்லாருக்குமே டிரெஸ், சாக்லேட்ஸ், ராக்கெட் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்ப எனக்கு எதுவுமே கொண்டாடல. உனக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா உனக்கு கொடுத்த உங்க அம்மாக்கு தெரிஞ்சிரும்ல, அதனால அவரே வீட்ல வந்து குடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. அண்ணா ஏன்னு பாக்க வரல? அண்ணா உன் வீட்டுக்கு வந்து உன்னை நேர்ல பார்த்து உனக்கு டாய்ஸ் எல்லாமே கொடுப்பாரு. ஓகேயா? ஓகே. அண்ணன் கிட்ட கேட்டு நான் நிறைய வாங்குவேன். வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாம இது எடுத்து வச்சிடு. வீட்டுக்கு போனோடனே முதல் வேலை அதுதான். சரி வா, போலாம். Am I distributor? Oh, no. Hey, Arjun. Hi, Dad. How are you? Dad, நான் இல்லை டியூட்டி ஜாயின் பண்ண போறேன். Fantastic. கொஞ்ச நாள் ஆபீஸ் நான் கவனிக்காததுனால பெண்டிங் ஒர்க்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, எல்லாத்தையும் பார்த்துக்கேன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அப்போ பெண்டிங் அக்கௌண்ட்ஸ்லாம் நான் பார்க்கணும். அப்போ நான் ஃப்ரீயாக இருக்க முடியாது, ஃபுல் பிஸி தான் நினைக்கிறேன். ஷுர் ஷுர், கேரி ஆன் கேரி ஆன். யாரும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். அர்ஜுன், இந்த ஃபைலில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்ன கேள். ஓகே டேட். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க டேட், ஆனால் நான் உங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுவேன். ஏன்? ஏதாவது டவுட் இருந்தா? அதுக்காக தான் இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. ஓகே. யூ நீட் நாட் வரி அபவுட் தட். ஓகே டேட். ஓகே. ஓகே. என்னோட பர்சனல் செக் புக் எடுத்து. ஓகே சார். கேபின் நம்பர் 3 யார் இருக்கா? அவங்களை உடனே உள்ள வர சொல்லு. ஓகே சார்.
எக்ஸ்கியூஸ் மீ சார். நீங்க சார்? ஐ அம் அக்கவுண்டன்ட் லில்லி சார். ஓகே மிஸ் லில்லி, லாஸ்ட் 6 மந்தா ராம் ஃபைனான்ஸ் டீடைல் அப்டேட் பண்ணாம இருக்கீங்க சார். நேத்து தான் சார் அப்டேட் ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு ரீசனா? சாரி சார். ஓகே, இதெல்லாம் மேனுவலா ஃபைல் என்ட்ரி பண்ணிருக்கீங்களா? இருக்கு சார். ஓகே, இன்னும் 5 மினிட்ஸ்ல 6 மந்த் டீடைல் ஃபுல்லா என் டேபிள்ல இருக்கணும். ஓகேவா? ஓகே சார், போங்க. ஆ ஹலோ சார், எனக்கு ஒரு கிரீன் டீ சொல்லுங்க அப்படியே. ஓகே சார். சார் ஃபைல் சார். வைங்க. டீடைல்ஸ்லாம் சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணிட்டீங்களா சார்? 6 மந்த் மட்டும் ஆயிருக்கு சார், மற்றதெல்லாம் ஆகல. இதில் அப்டேட் ஆகலை. அதான் ஏன் கேட்குறேன். இல்லை சார், வெளியே கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்கோம், நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குது சார். இங்கே பாருங்கள், எந்த எக்ஸ்கியூஸும் என்கிட்ட சொல்லக்கூடாது, எல்லா சிஸ்டத்துலையும் பக்காவாக அப்டேட் ஆகிருக்கணும். ஓகேவா? ஓகே சார். போங்க, போய் வேலையை பாருங்கள். ஓகே சார். என்னாச்சு? அவருக்கு அக்கௌண்ட்ஸ் எதுவும் அப்டேட் ஆகலையா? உடனே ஃபைல் கேட்குறாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. என்ன பாடுபடுத்த போகிறாரு? அப்படியா, பார்க்கலாம். ஹலோ, கேபின் 3ல யார் இருக்கா? உடனே உள்ளே வர சொல்லுங்க. ஓகே சார். நான் கவிதா சார், டிஸ்பேச் செக்ஷனில் ஒர்க் பண்ணுறேன். 1 வீக் டிஸ்பேச் செக்ஷன்லாம் எந்த லெவலில் இருக்குது? எல்லாம் சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், இன்னும் பேலன்ஸ் இருக்குது. லுக், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அதை விட்டுட்டு லில்லிக்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு சார்? அது வந்து நான் லில்லிக்கிட்ட என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியணும் அதானே? வேணா சொல்லட்டுமா? நோ சார். இங்கே பாருங்கள், உங்கள் வேலையை பாருங்கள், தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கை நுழைக்கக்கூடாது. ஓகே, கெட் அவுட். சாரி சார். ஹலோ, உங்கள் மேலே பர்சனலாக எந்த கோபமும் கிடையாது, உங்கள் வேலையை நீங்கள் சின்சியராக பாருங்கள். ஓகே, இனிமே பார்த்துறேன் சார். சரி போங்க. லாஸ்ட் 3 மந்தில் 2 டெண்டர் நம்ம கைவிட்டு போயிருக்கு, எப்படி? ஏன் எதுக்குன்னு புரியல. டாடி, எனக்கு ஒரு டவுட். ஆ சொல்லுமா. மூணு மாசத்துல 2 டெண்டர் நம்ம கையை விட்டு மிஸ் ஆயிருக்கு, எப்படி டாட்? ஃபர்ஸ்ட் மும்பை டெண்டர் போனது காரணம் நான் லேட்டா போனது. ஏன் லேட்டா போனீங்க? சுப்பிரமணியங்கள் பணம் எடுத்துட்டாங்களே, அதனாலயா? அதான் காரணம். ஆச்சும், அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறதுக்குள்ள டெண்டர் என் கை விட்டு போயிடுச்சு, அதனால தான் அவனை வீட்டு விட்டு வெளியே அனுப்ப வேண்டியதாக போயிடுச்சு. ரெடி இடியட். டேட், மாமா அப்படி திட்டாதீங்க. என்ன தான் இருந்தாலும் நீங்கள் சேஃபாக ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கலாம், தப்புன்ட்டீங்க. ஓகே டேட், 2வது டெண்டர் எப்படி மிஸ் ஆச்சு? 2வது டெண்டர் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனி. மிஸ் கிருஷ்ணா, வி ஹோப் யூ வில் டூ பெஸ்ட். எஸ் சார். என்ன ஏமாத்தி கிருஷ்ணா அந்த டெண்டர் எடுத்துட்டா? ஸோ இதுவும் கிருஷ்ணாவுக்கு தான் போயிருக்கு. எப்படி டேட், பிஸ்னஸில் கிருஷ்ணா எல்கேஜி, நீங்க PhD, எப்படி டாடி இதுல? அந்த ஆபீசர் லஞ்சம் வாங்குவாரா வாங்க மாட்டாரு நீங்க நல்லா விசாரிச்சிருந்திருக்கணும். ஆமா, அந்த டெண்டருக்கு யார கொட்டேஷன் அனுப்ப சொன்னீங்க? நம்ம சபத் தான். ஒரு சின்ன பொண்ணு உங்க பேரை யூஸ் பண்ணி உங்களை தோக்கடிச்சிட்டா. என்ன டாடி, நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய போட்டியெல்லாம் நீங்க சமாளிச்சிருக்கீங்க? ஒருவேளை ஸ்ரீமதி கேஸ்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா?
Dem 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 d